அதுபோல நீங்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு நீங்கள் மோடியை சந்திக்க வேண்டும். சந்தித்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் நன்மையை அந்த மோடிக்கு நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். ஒருபோதும் ஆரிய பார்ப்படிய பணியா கும்பல் சாதிவாரி கணக்கெடுப்பை விரும்பாது. அவர் விரும்பியிருந்தால் நேர் என்னைக்கும் அந்த வேலையை செஞ்சிருப்பாரு. அதுக்கான அவங்க ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமா வேலைவாய்ப்பு கிடைச்சா தண்டவாளம் தண்டவாளத்தில் இருந்த கதையா ரொம்ப பாதாளத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. அதனால தயவு செஞ்சு ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணிச்சலான முடிவு எடுக்க வேண்டும். மோடிட்ட வலியுறுத்தரும் மோடிட்ட வலியுறுத்தி மோடி செய்யலைனா நீங்களே ஒரு ஆணையத்தை இங்கு அமைக்க வேண்டும். அதுக்கான பொறுப்பாளர்களை நியமித்து சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசை மீறி தமிழக அரசை நடத்த வேண்டும். இதனால் இது மறுபடியும் நம்ம போய் கவர்னர் போய் இதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைன்றதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதுபோல அதை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். எங்க எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. எங்க மக்கள் நாங்கள் 8 கோடி பேர் இருக்கோம். இங்க இருந்து பொதுவா எந்த அனைத்து 99.50% கட் ஆஃப் உள்ள போக முடியும். பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கிறான ஏனைய பிற சாதிகள் தேவரு கவுண்டர் பிள்ளைமாறு செட்டியாறு எல்லாம் இன்னும் நிறைய 100 156 சாதி இருக்கு. பிசி பட்டியல் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழக மாறுமுறை கட்சியின் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்துடு. ஜாதி வாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்துடு. அனைத்து ஜாதி மக்களும் தமிழகத்தின் வேலை வாய்ப்பை தமிழர்களுக்கு என்று சட்டம் எட்டுடு சட்டம் எட்டுடு அமல்படுத்து 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 ஜாதி வாரி இந்த வரிக்கிடை அமல்படுத்து அமல்படுத்து. இன்றைய தினம் தமிழகத்திலே தமிழக ஆளுமை கட்சியின் சார்பில் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் ஆணைக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் முழுமைக்கும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய முதன்மையான கோரிக்கை இந்த சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும். எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு சரியாக கிடைக்கணும். ஏதோ பூதிய அள்ளி போட்டு இருக்கவங்க புறக்கிட்டு போங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அந்த உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அதுக்காக தான் அதை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது. 31 பிறகு வெள்ளக்காரன் போனதுக்கு 31 47 சுதந்திரம் கிடைச்சாலும் 31 அதோட போயிடுச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை. நேரு வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாரு. அதனால இங்கே எங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் பிரதிநிதித்துவமும் எங்கள் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகச்சிறுபான்மை மக்களுக்கு இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கூட ஆக முடியாமல் எத்தனை பேர் இருக்கான். நேரம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆக முடியாமல் எங்கள் மக்கள் எத்தனை பேர் இருக்கான். உச்சநீதிமன்ற நீதிபதி வாசலே பார்க்க முடியாமல் எத்தனையோ எங்கள் மக்கள் இருக்காங்க. குறைந்தபட்சம் அப்போ இங்கே ஐயா ரத்னவேல் பாண்டியன் ஐயா கர்ணன் போன்றவர் தான் இங்கேருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் ஆளுங்களை இப்போ எவ்வளோ பெரிய நாங்கள் 8 கோடி பேர் கொண்ட மக்கள் தொகை இங்கே இருக்கோம். ஒரு மிக மிகச்சிறுபான்மையாக இருக்க மக்கள் 3% இருக்க அந்த பிராமணர்கள் பெரும்பான்மை எல்லா இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்கள் ஒரு கவர்னராகவோ ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியாகவோ அரசு உயர் பதவிகளுக்கு எதுக்குமே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வர முடியல. அது எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி எந்த மக்களுக்குமான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் கூடிய சீக்கிரம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். மாநில அரசு மத்திய அரசை எதிர்க்கணும். முதல்ல மாநில அரசு ஒரு தீர்மானத்தை போடணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். கூட்டி அனைத்து கட்சி தலைவர்களோட மோடியை சந்திக்கணும். மோடியை வலியுறுத்தணும். அப்படி வலியுறுத்தலையா தமிழக அரசு ஒரு ஆணையத்தை அமைக்கணும். ஒரு ஆணையத்தை அமைச்சு சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் நாங்களே நடத்துறோம்ங்கிற ஒரு துணிச்சலான முடிவை தமிழக முதலமைச்சர் MK.Stalin அவர்கள் எடுப்பார். நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் வலியுறுத்துறோம். நன்றி. புலேந்திரன் முருகானந்தம்.